Hi guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். நான் வீட்டில் இருக்க சாம்பார் பொடி வச்சு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் எடுத்துருக்கேன். அதுக்கு அரை கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். காயெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன காய்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 10-12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். நான் அரிசியும் துவரம் பருப்பும் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு தண்ணி வந்து ஒரு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடிடலாம். 4-5 நம்ம 5 விசில் கிட்டே நம்ம வச்சுக்கலாம். ரைஸும் பருப்பும் அந்த சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொன்று பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் 10-12 சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் முருங்கைக்காயும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் பொடி வந்து ஒரு 3-4 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 டம்ளர் தண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். நம்ம அப்பப்போ திறந்து நம்ம ஒரு தடவை கிண்டி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி பருப்பும் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து விசில்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. அப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரைஸும் பருப்பும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி கலந்து விட்டு இதையும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெந்தயமும் கடுகும் நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 வரமிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து இந்த ரைஸில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.